உடுக்கையிழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ரசிக்க தெரியாத பசங்க, ஏய் அங்க வர்றது யார் பாரு, யாழினி தானே? ஆமா ஆமா, அது யாழினி தான். யாழினி நீ எப்படி இங்க வந்த? ஏய் வர முடியாதா? இப்பதான் குளத்துல நிறைய தண்ணி வந்துடுச்சு. வேதா வரலையா? வேதா வரலையா? வேதா ஏன் வரல? பாவம் வேதா, நீங்க எல்லாம் விட்டுட்டு போனதால தனியா இருக்கோம். பைத்தியம் பிடிச்சவ மாதிரி அந்த குட்டையிலேயே இருக்கான். இப்ப அவனால நீந்த கூட முடியல. இப்படியே இருந்தா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அப்படியா? நான் வேணா போய் கூட்டு வரட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் போய் வேதாவை கூட்டிட்டு வந்துருங்க. ச்சே, மறுபடியும் மழை வந்துருச்சு. என்ன வேதா, சோந்துட்டியா? முன்ன மாதிரி என்னால வேகமா நீந்த கூட முடியல. மூச்சு வர வாங்குது. ஒரு சின்ன புழுவ கூட என்னால பிடிக்க முடியலையே. வேதா, நீ பழைய வேதா இல்ல. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஒரு சின்ன புழுவ கூட என்னால பிடிக்க முடியலையே. என்ன ஒரே நாத்தம். சரி, தூங்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? காணுமே, நீ அந்த பக்கம் போய் தேடு. வேதா, வேதா, எங்கேயும் காணுமே. ஓட தண்ணி வந்தப்போ அவன் குதிச்சு மேல போயிருப்பானோ? இல்ல இல்ல, வேதா வீட்டுக்கிட்ட இருப்பான்னு யாழினி சொன்னாலே. அப்ப வீட்டுக்கு போவோம், வா. நீங்களா இங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க உன்ன கூட்டிட்டு போக தான் வந்தோம். ஓ, ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்கல்ல. நாங்க இந்த கோளம் வத்தி பார்த்ததுக்கு முன்னாடி இங்க வரலன்னு இருந்தோம். ஆனா இந்த பெரியவர் யாரு? அந்த செவிட்டு மீனா? அவரை செவிடுன்னு சொல்லாத. நீ வரலப்பா. வா வேதா, நீ அங்க வந்து பாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்க கோழத்தனை உட்பட பயந்தாங்குழி பசங்களா. நாங்க விட்டுட்டு போனதுனால தானே எல்லாம். ஆனா நீ தான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச, ஞாபகம் இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். சரி, நான் போறேன். நல்லது கெட்டது இன்னும் உனக்கு தெரியல. மூக்கு போச்சு, வலிக்குதே. உன் இடத்துக்கு போடா மடையா. என்ன பார்த்து இவ்வளவு பயமா? நீயா? பேசாம அவங்க கூடயே போயிருக்கலாம்.
இந்த குளத்துல யாருக்கும் மெதுவா நீந்துற மீன பிடிக்கிறதே இல்ல. சரிதானே வேலா? நீதான் மெதுவா நீந்துற மீனுன்னு உன்னை கேலி பண்ணிட்டு இருந்த. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பனு எனக்கு இப்போதான் தெரியுது. என்ன மன்னிச்சிடுவேலா? பரவாயில்ல வேதா. யார் இது? நான் தான். நான் தானா? நான் தான் வேலா. என்ன வித அப்படி பாக்குற வேலாவா நீ? நம்பவே முடியல. ஏ மாற மாட்டாங்களா? அப்படியேதான் இருப்பாங்களா? இத நீ என்கிட்டயே சொல்றியா? நீ சொன்னதனா கேட்டுக்கிட்டுதான் இருந்த. ஆமா, என்ன மன்னிச்சிடுவேலா. நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பன்னு அப்ப தெரியல, ஆனா இப்ப தெரியுது. ரொம்ப நன்றி வேதா. நாம இப்ப வீட்டுக்கு போலாமா? இல்ல இல்ல, இதுதான் என் வீடு. உன் வீடுங்கிறது உன் நண்பர்கள் இருக்கிற இடம்தான். நான் வரல, என் உடம்புல அழுக்கா இருக்கு. இங்க பாரு, உன்னை பழைய வேதாவா மாத்துறது என் பொறுப்பு. நண்பர்களே உள்ள வாங்க. சொல்லுங்க, நாங்க இப்ப என்ன செய்யணும்? நம்ம நண்பனை கொஞ்சம் சுத்தம் செய்யணும். இப்ப நீ ரொம்ப நல்லா இருக்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. அதெல்லாம் வேண்டாம், இது எங்க கடமை. ஆமா, இது எங்க கடமை. நண்பா, நீங்களே எங்க கூட வந்துருங்க. நாங்க வரல, எங்களுக்கு இங்க இருக்கிற பாசியே போதும். எனக்கு வேகமா நீந்தணும்னு மறுபடியும் ஆசையா இருக்கு பேலா. அம்மா, நீ இந்த குளத்துல மந்தமான மீனா இருந்தியே, இப்ப உன்னை பார்த்தா அடே கப்பா, இது எப்படி நடந்துச்சு? கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் நம்பிக்கை. என்னால அப்படி செய்ய முடியுமான்னு கூட தெரியல. முடியும், உன்னால முடியும். நான் உதவி பண்றேன். நீ ஏன் எனக்கு உதவி செய்யணும்? நண்பனுக்கு நண்பன் தான் உதவி செய்யணும். அது நம்ம எப்பவும் செய்யறது தானே? அப்படிதான், நல்லா இழுத்து விடு. சரியா போற, இப்பதான் நீ பழைய வேதாவா இருக்க. அப்படிதான் வேதா, நீ சரியாதான் போற. எனக்கே தெரியுது. இவ்வளவு வைரத்தை என்னால தாண்ட முடியுமா? ஏன் முடியாது? உன்னால முடியும் வேதா. என் வார்த்தை கேளு வேதா, உன்னாலே முடியும். நீ கண்டிப்பா தாண்டுவ. நான் தான் முதல்ல சொன்னல என்னால முடியாதுன்னு. என்னால முடியாது, போ. நான் சொல்றத கேளு. வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டுவோம். இல்ல வேதா, உன்னால முடியும். இன்னும் கொஞ்சம் பின்னால போய் வேகமா தாண்டணும். வேதா தயாரா? என்ன பயந்துட்டியா? இப்பதான் நீ பழைய வேதாவா இருக்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்க போகுது பாரு. ஏ, இப்பவே பிடிச்சிருக்கு. ஆஹா, என்ன அருமையான இடம். இந்த அழகான இடத்தை விட்டுட்டு குட்டையில போய் கிடந்தனே. வேதா, வா வா. நீங்க குளம் வத்திட போதுன்னு சொன்னப்ப நான் கேக்கல, அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னது நிஜமாயிடுச்சு. அத விடு வேதா, நீ எங்க கூட இருக்கறதே சந்தோஷம். நான் மறுபடியும் உங்களை எல்லாம் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. முத மாதிரி வேகமா நீந்துன்னு கூட நான் எதிர்பார்க்கல. உன்னை பாக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைச்சதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சவன் தான்.
உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நண்பனுக்கு கஷ்டம் வரும்போது நாமா போய் உதவி செய்யறது தான் உண்மையான நட்பு. ஆமாமா, ரொம்ப சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வேதாவுக்கு தாவி குதிக்கிறத காட்டலாமா? சரி போ வேதா, போ. உன் நண்பர்களோட போ, இது உனக்கு ஒரு புதிய ஆரம்பம். உடுக்கைழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு.